இருட்டு இருட்டுன்னு புலம்புறத விட உன்னால முடிஞ்சா ஒரு மெழுகுவர்த்தியாவது ஏத்து, அது உபயோகமா இருக்கும். இது எனக்கு பிடிச்ச பழமொழி. அவங்கவுங்க அவங்க ஜாதிக்காரங்களை மட்டும் இது நம்ம ஆளுன்னு பார்க்காம எல்லாரும் எல்லாத்தையும் இது நம்ம ஆளுன்னு நினைச்சா தான் நமக்குள்ள இந்தியங்கிற ஒருமைப்பாடு வளர்ந்து நாடு முன்னேறும். ஜாதிங்கிற இருட்டை விளக்க என்னால் முடிஞ்ச ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றிருக்கேன். அதுதான் இந்த படம். ஒரே ஒரு காப்பியா? நீதி பத்து பைசா பிச்சைக்காரன் வாங்க மாட்டான். போயா 975. வெரி குட். ஹென்றி சாண்டர்ஸ், வட்டி கடைக்கு போனா 40 ரூபா, எங்கிட்ட 30 ரூபா தான். 10 ரூபாய்க்கு தின்னு இருக்க, இந்தா 20 ரூபா புடி. சார், நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது 80 ரூபா சார். பணத்தை புடி முதல்ல. அது இல்ல சார், முதல்ல பணத்தை புடியும் போய். இல்ல சார், நான் என்ன சொல்ல, பட்டணத்துக்கு போட்டு வந்துட்டானுங்க. யோ, கையடியா, தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார். ஹிஸ்டரியா? ஆமா சார், அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார். கண்ணீர் கதை? கண்ணீர் கதை? எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு. சூப்பர், இத்தனை கண்ணீர் கதை. என்ன சொல்ல போற நீ? எம்பிபிஏ படிச்சிருக்கேன், மெட்ராஸுக்கு வந்தேன், வேலை கிடைக்கல, பசி, கண்ணு இருட்டுறது, கால் அடைக்கிறது தானே? ஓ, எங்கேயாவது போய் பத்திரிக்கையில சுயசரிதை எழுது. வந்து சேர்ந்தீங்க பார். மிச்சம் ஏதாவது வருமா சார்? அடுப்புல வெந்நீர் இருக்கு, அதான் வரும். ரொம்ப நல்ல. இன்னே வேடிக்க போயா? ஏ பசங்களா, நாளி ஆறுது, சீக்கிரம் வாங்கடா, பழமெல்லாம் வாங்கோ. மசூதி தெருவுக்கு போகணும், எட்டனா கொடுங்க. மசூதி தெருவுக்கா? நோக்க அறிவு இருக்காடா? இந்த வேஷத்துல போனா வியாபாரம் நடக்குமோ? பூனல கழட்டு பட்டையாளி, உள்ள போய் லுங்கி இருக்கு எடுத்து கட்டிக்கோ, முஸ்லிம் புள்ள இருக்கு அதையும் அப்படியே எடுத்து போட்டுக்கோ. அப்துல் காதர், மசூதி தெருவில் யார பார்த்தாலும் தலாமிளக்கம் தலாமிளக்கம் போடணும். அவன் நீ நம்ம ஆளு நினைச்சுண்டு அலமோதிட்டு வாங்குவான். புறப்படு. ஓகே, இந்த ஏரியாடா சர்ச் பார்க்கு குள்ளா இருக்குடா, இல்லையே போடு. இது கூட உன்னை பார்த்தா எல்லாரும் இவன் நம்ம ஆளு அப்படி நினைச்சுண்டு அள்ளிடுவாங்க. புறப்படு. நமஸ்காரம். யார் யாரு? நான் நம்பிக்கேஷ்டம், மெட்ராஸ்ல பெரிய ஹீரோவா அவளோ வந்திருக்காது. டேய், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், வேலை எதுவும் கிடைக்கல. பையன் பட்டாணி சுண்டல் விக்கிற வியாபாரம்னா பரவாயில்லையான்னு கேட்டான். அதான் கௌரவம் பார்க்காம சரின்னு வந்திருக்கேன். குட் குட். உங்க மாதிரி டிகிரி வாங்கினவெல்லாம் கௌரவம் பார்க்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமே போகும். சென்ட்ரல்ல உத்தியோகம் வேணுமா, ஸ்டேட்ல உத்தியோகம் வேணுமா? சென்ட்ரல்னா ராஷ்டிரி பவன், ஸ்டேட்னா கோட்டை. இது அந்தளத்துல எங்க விக்க போறீங்கன்னு கேக்குறாரு. என்ன விக்கிறது? சுண்டல். சென்ட்ரல் ஸ்டேட் எதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அபிப்பிராயம். நீ பிஏ படிச்சதுனால ஓரளவுக்கு பட்ட நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். அதனால நீ சாஸ்திரி பவனுக்கு போறதே பெட்டர். நீ என்ன பண்ற, நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ, ஒரு குளியல் போடு, என்ன மாதிரி விபதி இட்டுக்கோ, பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. பூணூல் போட்டுக்கிறதா? ஆமா, சுண்டல் வடை முறுக்கு எல்லாம் கைப்பக்கும் வச்சிரும் பச்சனங்கள். பிராமணாலே சுத்த பத்தமா இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீ புணூல் போட்டா தானே மத்தவா வாங்குவா? இல்ல சார், நான் வேற ஜாதிக்காரன், நான் புணூல் போட்டா ரொம்ப தப்பாயிரும். எனக்கு வேணா வேற ஏதாவது ஏரியா கொடுங்களேன். நோ நோ நோ, இதெல்லாம் வியாபார தந்திரம். ஒரு நாளைக்கு புணூல் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு சில்வையும் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு குல்லாவும் போட்டுக்கணும். ஓகே. என்னங்க ஒண்ணு பதில் சொல்லாமே போறீங்க? பெரிய மனுஷன் சொல்லி கூட்டு வந்த பக்கா பிராடா இருப்பாரு போல இருக்கு. என்னது பிராடா? அதுக்குள்ள தஞ்சை தாள் போல இருக்கே. அரஞ்சன பல்லுகள் எல்லாம் உழுந்து போயிடும்.
குதிரைக்கு ஏதோ காஞ்சதுன்னா கொள்ளு வேண்டாம் புள்ளே போதும் சொல்லுமா, நாலு நாளைக்கு சோறலாம சிங்கிச்சா தானே திரும்பி வர்றான். எப்பவுமே நாம புடிச்ச மசலுக்கு மூணு கால்னு பேசாத, இந்த உலகத்தையும் நல்லா இப்படி உத்து பாரு. உங்க ஆத்தா காரிக்கு கண்ணுல பூ விழுந்துருச்சு, இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள கண்ணு ஆபரேஷன் பண்ணலன்னா கண்ணே போயிடும்ட்டான். திடீர்னு 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போகட்டும்? பேசாம இன்னையில இருந்து நீயும் என் கூட கடைக்கு வா. மாட்டேன். ஏன் என்னத்த ஏங்கிட்டு? உன் உத்தியோகம் பாக்குறக்க நான் பிஏ வரைக்கும் படிச்சேன். என்னடா பெரிய பிஏ? சும்மா எப்ப பாரு அவங்கிட்ட ரவுசு பண்ணிக்கிட்டு. உனக்கு கண்ணு திடீர்னு இப்படி ஆகும், 10,000 ரூபாய் தேவைப்படும்னு யார் கண்டது? ஏண்டா உன் ஆத்தா காரி கண்ணு போனா பரவாயில்லையா? பேசுறா பெத்தவ கண்ணு போனா பரவாயில்லையா? ஒரு 50 ரூபாய் கொடு. இந்தா சொடக்கு போட்டு 50 ரூபாய் கேட்கற வேலை வேண்டாம். இப்படி பல 50 ரூபாய் நீ அடிச்சிட்டு போயிட்ட, அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட உங்க அம்மா கண்ணு ஆபரேஷன் முடிச்சிருப்பேன். இப்ப கடைசியா ஒரு 50 ரூபாய் கொடு. எதுக்கு? நான் இப்பவே மெட்ராஸுக்கு போய் உங்க அம்மா கண்ணு ஆபரேஷனுக்கு 6 மாசத்துக்குள்ள 10,000 ரூபாய் சம்பாதிச்சு வரல. என் பேரு கோபால்சாமி. இல்ல எனக்கு கைகால் நல்லா இருந்தா நான் திருடியாவது சாப்பிடுவேன். உனக்கு என்ன கேடு? நீ என்ன பண்ற? நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ, ஒரு குளியல் போடு, என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ, பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமைற வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மகாத்மா தான். நேத்து வரைக்கும் நானும் ஒரு மகாத்மா, ஆனா இப்ப ஒரு அல்பம். எங்க அம்மா கண்ணா ஆபரேஷனுக்காக பண சேர்த்தலான்னு மெட்ராஸுக்கு வந்தேன், ஆனா இப்போ என்ன காப்பாத்திக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. வேற உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் சுண்டல் விக்கிறதுக்காக இதை நான் போடுறேன். தயவு செஞ்சு மனசெறிஞ்சு நான் செய்யற இந்த தப்ப மன்னிச்சு. நீ ஒரு பட்டதாரி, நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு உனக்கு தோணும், ஆனா ஒரு பட்டதாரி சுண்டல் விக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே, அதை நினைச்சு பாருங்க. நீயே இந்த நாடு எல்லாரும் வெக்கப்படுவீங்க. நான் இதை போடுறதுல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? எல்ல அளவுக்கும் வருத்தம் இல்லையே? ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய முழு சம்மதத்தோட இந்த தப்ப நான் செய்யறேன். வலது கையா இல்ல இடது கையா? இப்படியா இல்ல இப்படியா? ஐயோ, கரெக்ட், இடது தோள்பட்டை. வலது கைக்கு கீழே உள்ள விட்டு. ஓகே, தேங்க்யூ வினாயரே, தேங்க்யூ. உச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம்.
பச்சமல சாமி பொண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்ச எதமா போடு தாளம் என்ன சொல்லி குத்தமில்ல யாரும் இங்கே சுத்தமில்ல என்ன சொல்லி குத்தமில்ல யாரும் இங்கே சுத்தமில்ல நாட்டை பார்த்துதான் ரூட்ட மாத்துன எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம் வைதீகத்துக்கு போறோம் வரியா வைதீகம் ஆமா கணபதி ஹோமம் ஒரு ஆள் குறையிறது 25 ரூபீஸ் தரேன் 25 ரூபீஸ் என்ன பண்ணணும் எங்களோட மந்திரம் சொல்லணும் அவ்வளவுதான் எனக்கு மந்திரம் சொல்ல வராது தம்பி சுவாகா சொல்ல தெரியாது சுவாக அதான் பேஷா சொல்றிய வெறும் சுவாகா மட்டும் சொன்னா போதுமா ஆமா நாங்க மந்திரம் சொல்றச்சே எங்களோட லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா போறோம் லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா 25 ரூபீஸ் கரெக்டா சேர்ந்துடுவேன் அட்வான்ஸ் கொடுங்க வயிற்றுக்கு தான் போட்டு வந்துடுறேன் பறக்காத முதல்ல கணபதி ஹோமம் முடியட்டும் தரேன் வா லாஸ்ட்ல சுவாகான்னு ஜாயின் ஆகுறது 25 ரூபீஸ் சுவாக சுவாக காவேரி இன்னும் கங்கை இன்னும் பேரு வச்சானாலும் அந்த தண்ணி ரெண்டும் ஒண்ணுதான் ஆளாளுக்கு ஒரு ஜாதி இங்கே சொல்லி வச்சோம் ஆனாலும் நம்ம ஜாதி எல்லாம் ஒண்ணுதான் பாண்டியிலே ஏ பாண்டியிலே நம்ம பாரதியார் இருந்தா பக்கத்திலே ஒரு தாந்தவன அழைச்சா நீ போடுனார் எல்லாரும் ஐயர்னு வெளுத்து வாங்கினார் எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம் பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம் கொண்டு நாய் போல பல குள்ள நரி கூட்டம் உண்டு யார் வாழ்க்கையிலும் அந்த ரங்க பந்தல் உண்டு ஓர் நாளில் அது அம்பலத்தில் வந்ததுண்டு கட்டுக்கட்டா ஏ கட்டுக்கட்டா திரு நீரப்பட்டை அடிப்பான் விட்டு புட்டா அவன் அடிப்பான் ஏன் வேசத்தால் ஊர் மாறணும் குனிஞ்சு கிடந்தவங்க நிமிந்து நடக்கவே எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம் பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம் என்ன சொல்லி குத்தம் இல்ல யாரும் இங்க சுத்தம் இல்ல நாட்டை பார்த்துதான் ரூட்ட மாத்துன எடுடா தம்பி மேடம் கொஞ்சம் எதமா போடு தாளம் நீங்க பெரியவா தர்மகர்த்தா வந்தாலே இவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஒரு பயம் படபடப்பு மனசாட்சி உள்ளவா மத்தவாளுக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்ல கொடுங்க சாமி மகராஜரே நீங்க தான் எங்களை எல்லாம் காப்பாத்தணும் சாமி இதோ எழுந்துங்க என்ன நேத்துக்கு கார்த்திகை ஜோதிங்க
உங்களுக்குலாம் என்ன பைத்தியமா? கார்த்திகை ஜோதினா வீட்டுல விளக்கறி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும், அத விட்டுட்டு அழுதுட்டு இருக்கலே. விளக்கறிஞ்சா சிரிக்கலாம், வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுங்களே. எப்படி எங்க குப்பத்து கேத்தாப்புல எல்லாம் மாடி ஓடுங்க. நேத்து கார்த்திகை ஜோதிங்க அவங்க வீட்டுல எல்லாரும் விளக்கு வச்சாங்க. இதோ இந்த கொள்ளையில போனவன் என் மவன் தானுங்க, இவனு விளக்கு வைக்கணும்னு சொன்னானுங்க. இவனு விவரம் கிட்ட தரமா, இவன் பையனுக்கு நாலஞ்சு விளக்கு வாங்கி கொடுத்தானுங்க. அவங்க எல்லாம் வாசல்ல விளக்கு வச்சாங்க, இவன் பையனும் வாசல்ல விளக்கு வச்சானுங்க. அவங்க எல்லாம் திண்ணையில விளக்கு வச்சாங்க, இவன் பையனும் திண்ணையில விளக்கு வச்சானுங்க. அப்புறம் அவங்க எல்லாம் மாடி மேல விளக்கு வச்சாங்க, இவன் பையனும் கோரையில பத்தி ஏத்தி போட்டு போயிட்டானுங்க. நம்மளை விட்டா இந்த ஊர்ல நமக்கு ஆறுக்கு இருக்காங்க. ஐயர் சாமி நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். எங்கானு உனக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? பள்ளிக்கூடத்துல இருந்து தருமாஸ்பத்திரி வரைக்கும் அவரே கட்டி கொடுத்திருக்கார். மறுபடியும் மறுபடியும் அவரையே உபகாரம் செய்யலன்னா கூட தப்பு இல்ல, ஆனா செய்ததை சொல்லி காட்டுறது மகா பாவம். மொத்தம் என்ன செலவாகும்? ஒரு குடிச்ச 250 ரூபாய் ஆகும் சாமி, மொத்தம் 30 குடிச்சீங்க. எப்படியும் 10,000 ரூபாய் ஆகும் சாமி. சரி சாயந்தரம் சீமடத்துக்கு வாங்க. என்ன சொல்லிட்டே இருக்கேன்ல, ஐயர் சாமானத்தை நாம எல்லாம் தொடலாம் மேடா, போடுற கேள போடு. அமைச்சாரம் உங்களுக்கு எல்லாம் உதவி பண்றது இருக்க, கொஞ்சம் இரு. ஆத்துல வேணா தோச்சி எடுத்துட்டு வந்துட்டுமா? அது அவனே எடுத்துக்க சொல்லு. அம்புஜா இதோ வந்துட்டேன். கூட்டேலா கணபதி ஹோமத்துக்கு வாத்தியார்கள் எல்லாம் வரப்போறா, என்ன இருக்கு இல்லன்னு இப்பவே பார்த்து வச்சிரு. எவ்ரிதிங் ஓகே, செக் இன் ஃபைன் கரெக்ட். ஃபைன் கரெக்ட் இல்ல, பவுன் கரெக்ட். ஆத்துல ரெண்டு பொம்மநாடிகள் இருக்கு, 9:30 மணி ஆச்சு. மாலை மாத்தணும்னு நோக்கும் தெரியல, உங்க அம்மாவுக்கும் தெரியல இல்ல? சாரிப்பா. இந்த சுவாமி மாலை பாதம் படக்கூடாது, போட்டு மேல வீசு. இருங்க இருங்க, நீங்க எல்லாம் கணபதி ஹோமத்துக்கு வந்த வாத்தியார் தானே? ஆமா. அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்க. நம்மள மாதிரி முக்கியமான பெரியவாளுக்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு. வாங்க. கருடன், கருடன்னா கிருஷ்ணன், கிருஷ்ணன் மாலை போட்டிருக்காருனா? நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான். கிருஷ்ணா நேக்கு புரிஞ்செடுத்து, இனிமேதான் நேக்கு ஆரம்பமாக போறது, பிரைட் ஃபியூச்சர். அது கறிகுறி தான் இந்த பூ மாலை. அபிஷ்டோ ரொம்ப அலட்டிக்காத, காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு, காத்துல விழுந்திருக்கு. இது வைகுண்டத்து மாலை இல்ல? வைகுண்டத்து மாலை இல்ல, வைதேகி மாலை. புரோகிதத்துக்குன்னு வந்தோம், வந்த இடத்துல ஸ்வயம்வரம் நடக்கிறது. ஈஸ்வரோ ரட்சத். சாஸ்திரிகள் உட்கார்ந்து இப்படின்னு கை காமிச்சாள். போய் பஞ்சபாத்திரம் வாங்கிடுவா. பஞ்சபாத்திரம் யான செவிடனா இருப்பான் போல் இருக்க. செவிடன் இல்ல, விவரமா கேட்டிருந்த. பஞ்சபாத்திரம்னா என்ன? பஞ்சம்னா அஞ்சு, அஞ்சாறு பாத்திரமா இருக்கும். மாமி இல்ல மாமிய பாக்க. முதல்ல வெளியே விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவேல் போல இருக்க. ஐ அம் எ பிராமின், அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல. அப்ப நாங்கள யாரு? நீங்களும் பிராமணால் தான், ஆனா நாங்க துரோகிதம் பண்ண வந்த பிராமணால். சரி இப்ப என்ன வேணும்? பஞ்சபாத்திரம். பஞ்சபாத்திரம்னா இவ்வளவு உண்டு, அது என்ன இவ்வளவு உண்டுன்னு நே கூட தெரியும். ஆனா எங்களை மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால் எல்லாம் அடுத்த கிட்ட கை நீட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படித்தான் நீட்டணும், அதான் முறை. தட் இஸ் அவர் ரூல்ஸ். பெக் யூ பார்டன், ப்ளீஸ் கிவ் மீ எ லிஸ்ட் ஆஃப் யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நோ நத்திங், பஞ்சபாத்திரம் தட்ஸ் ஆல். பஞ்சபாத்திரம் போய் தூபக்கால் வாங்கி வா. எத்தனை கால்? நீ பிராமணன் தானே, தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற?
தூபகாலா? ஏங்கானோ, ஒரு பிராமணனுக்கு தூபகாலம் என்ன தெரியாம இருக்குமா? நீ சொல்றச்சே கரெக்ட்டா சொல்றது இல்ல, அப்புறம் சிடு சிடுன்னு விழுறல. தூபக்கால் 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 வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து கூட ஒரு நாலஞ்சு இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன். அங்க அந்த ஆத்துல உன் வயசு குழந்தைகள்லாம் இருந்தா பஞ்சபாத்திரம் கூட கேட்டேன், யாருக்கும் தெரியல திரு திருன்னு முடிக்கிற. அறுக்காதே, விஷயத்துக்கு வாங்கோ. பசு புசு இங்கிலீஷ் பேசுறியோ? இங்க தூபகால டக்குன்னு எடுத்து கொடு பாப்போம். பாத்தியார் சொல்றச்சே எடுத்து வச்சுட்டேன், என்கிட்ட இந்த டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம். தூபகால் கரெக்ட், 10% கரெக்ட், சமத்துவம் தாங்க. கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன் பாத்தலா. வேற என்ன வேணும்? கோமியம் கோமியம் கோமியம், புரியுதா? சரி சரி சரி, ரெண்டு விஷயத்துல தப்பிச்சிட்டேன். இப்ப கோமியம்னு புதுசா ஒண்ணு சொல்லி குழப்பிட்டாரே. கோமியம்னா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, கோமியம் வேணும். இல்ல அடிக்கடி தொல்லை கொடுக்கறேன்னு புரியுறது, இந்த கோமியம் தான் லாஸ்ட். கொடுங்க. அம்மா மறந்துட்டா போல இருக்கு, நான் ஏற்கனவே தேடிட்டேன். பின்னாடி லட்சுமி இருப்பா, போய் பாருங்க. இதோ பாருங்க, அம்மா லட்சுமி வாழலாம் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ரொம்ப டூ மச்சா போறேன், லட்சுமி இருக்கா நான் சொன்னதோ இல்லையோ? கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது? கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ? ஏமா நீங்க தானே லட்சுமி? இல்லங்க, காமாட்சி. ஓ, காமாட்சியோ? லட்சுமி யாரு? என்ன சுண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னா இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற, டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா? தப்புதான், உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு, வேற வழி இல்லாம போட்டேன். தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துடாதீங்க. என்ன நான் காமிச்சு கொடுக்கறது? அப்புறம் என்ன நீ காமிச்சு கொடுத்துறாது? நானா? ஏன், ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி இருக்காரு, அவர் எங்க அக்ரஹாரத்துக்கே லீடர். கண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு பூணூல் போட்டது தெரிஞ்சது என்னை சுட்டே கொண்டுடுவார். இந்த ஃப்ராடுக்கு ஃப்ராடு அப்போ சரியா போச்சு, நமக்குள்ள ஒரு ஒத்துமை ஆயிரும். ஓகே ஓகே, சரி. இப்பத்தான் நீ ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஆபத்து? நமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தடவை இதே வீட்டுல இதே மாதிரி கணபதி ஓமம் நடந்த போது ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாஸ்திரி நெருப்பள்ளி தலையில கூட்டிட்டாரு. இன்னொருத்தன் மந்திரம் சொல்லாம இருந்ததுக்காக சவுக்கு எடுத்து புடிச்சிட்டாரு. நீ எப்படி, நெருப்பா இல்ல சவுக்கா? நமஸ்காரம். ஓம் அபோபஸ்பரிஷ்யா, ஓம் ஆத்மத்வாய சதா, ஓம் வித்யாதத்வாய சதா, ஓம் சிவதத்வாய சதா, சதா ஸ்வாஹ, சதா ஸ்வாஹ, சதா. சரி, ஸ்வாஹ இல்ல சுதா. ஓம் அபோபஸ்பரிஷ்யா, அக்ஷதாம் கிரஹீத்வா, பவித்ரம் த்ருத்வா, க்ளாம்பரதரம் விஷ்ணும் ரதிவர்ணம் ஜதர்ப்புஜம் நீ சுக்லாம்பரதரம் சொல்லு. சுக்லாம்பரதரம் 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 சுக்லாம்பரதரம். இவர்தான் எனக்கு குரு, அவர் சொன்னாருன்னா அவர் கூட சேர்ந்து கரெக்டா சொல்லிடுவேன். நீங்க சுக்லாம்பரதரம் சொல்லுங்க. நீ மட்டும் சொல்லு. சுக்லாம்பரதரம் அவர் சொல்லி கொடுக்கல, சுவாக அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டா போதும்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தா. அதுக்கு தான் 25 ருபீஸ் பேசினேன். நீங்க வேணா சுவாகாக்கு எவ்வளவோ அவ்வளவு கொடுங்க போதும். அப்பு என்னோடதுதான், ஒத்தப்படையா வரப்படாதேன்னு ஒரு ஆள் தேடிட்டு இருந்தேன். அம்பி யாரு என்னன்னு நேக்கு தெரியாது, எடுத்தாப்புல வந்துட்டு இருந்தான், அப்படியே அழிச்சுன்னு வந்துட்டேன். மன்னிச்சுங்க. எழுந்து அப்படி ஓரமா நில்லு. இல்ல நான் புறப்படுறேன். இதோ நான் சொல்ற வரைக்கும் போக கூடாது.
போய் நில்லு. பிராணாயாமம் அவள் இருந்து புரோகிதம் பண்ண போறது இதெல்லாம் நம்ம வாழே கௌரவ குறைச்சலா நினைக்கிற இந்த காலத்துல நீ ஒரு பிராமண பையன் பிஏ வரைக்கும் படிச்சுட்டு வேற எந்த உத்தியோகம் கிடைக்கலன்னு மந்திர சொல்ல வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம், ஐ அப்ரிஷியேட். இனிமே புரோகிதத்துக்கு போனா பொய்யா வாயசிக்காம இத பார்த்து படி. இல்ல வேண்டாம், நீங்க இனிமே புரோகிதம் பண்ணுங்கிற ஆசையே போயிடுச்சு. ஏன் இல்ல, இன்னைக்கு எனக்கு குட் டைம், ஏதோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன், நாளைக்கு இன்னொரு ஆத்துக்கு போய் அவன் நெருப்பள்ளி கொட்டிட்டானா. சரி நோக்கு, என்ன மாதிரி உத்தியோகம் வேணும்? உத்தியோகம் பட்டாணி சுண்டல் வரைக்கும் கீழறங்கி பார்த்துட்டேன், எல்லாம் பக்கா ஃப்ராடா இருக்கு. கரெக்டா சம்பளம் கொடுக்கற மாதிரி கைவேலையா இருந்தா கூட பரவாயில்ல. சொல்லுங்க. வானு, ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துட்டு வா. நம்ம கோவில்ல ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு. நான் ஒன் வீக்ல எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் கிட்ட பேசி அதை உனக்கு ஏற்பாடு பண்றேன். உன் அட்ரஸ் சொல்லிட்டு. கோபால், மயிலாப்பூர், தெப்பக்குளம். இல்ல இல்ல, தெப்பக்குளம் அருகே பூவர சம்பவம் நிறைய உள்ள மரத்தருகே உள்ள ஒரு ஒத்திக்கால் மண்டபம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அங்க படுக்க கூடாதுன்னு கோவில் குருக்கள் வெளியே துரத்திட்டா கோவில் வாசல்லையே ராஜாத்தி பூக்கடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அம்மா கிட்ட இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க. அம்பி கேரா பிளாட்ஃபார்ம் அதை கௌரவமா சுத்தி வளைக்கிறான். எப்படியும் ஒரு வாரத்துல நான் உத்தியோகம் வாங்கி தர போறேன். அது வரைக்கும் வேணும்னா நம்ம ஆத்துல பின்னால ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க தங்கிக்கோ. வேண்டாம் வேண்டாம், நீங்க ரொம்ப ஆச்சாரமா இருப்பேன், நான் கொஞ்சம் எசக பசகா இருப்பேன், நாளைக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துடும். அபிஷ்டு, நெல்லு சோறாவே விளையிறது வேண்டாம்னு சொல்றேடா. அண்ணா நீங்க போங்க, அம்பி சங்கோஜப்படுறான், நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருங்க. ஆறடி உயரத்துக்கு அவரை பார்த்தாலே நீ கைகாலம் விட வடங்குது. என்ன வம்புல மாட்டி விடணும்னு பிளான் பண்றீங்க அண்ணா? அம்மாடி எல்லாருமே நம்பி போயிட்டேலா? எல்லாம் நன்மைக்கே. இதான் அவுட் ஹவுஸ், ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். வயசு பொருட்கள் பீடி பீடி பிடிச்சிடாத. என்ன, இவர் தான் சாஸ்திரியோட தோப்பனார், இவருக்கு அவர் எவ்வளவோ பெட்டர். ஏண்டா பிராட, இதெல்லாம் ஆர்மியில இருந்து வந்த பழக்கம், தின்னுட்டு சொல்லிட்டு அலையாத. நேரத்துல எங்க வந்த அண்ணா? அம்பி அவுட் ஹவுஸ்ல சொன்னார், அதான் கூட்டிட்டு வந்தேன். எந்த ஊர் உனக்கு? கும்பகோணம். முழிக்கிற மொழி சரியா இல்லையே. இல்ல, கும்பகோணத்துல எல்லாரும் இப்படித்தான் முழிப்பா. மணி 3:10, சரியான யமகண்டத்துல நுழைஞ்சிருக்க. என்னதான் ஆக போதோ, ஈஸ்வரோ லட்ச. கிருஷ்ணய்யர், ஐயர் வேஷம் போடுறது அவ்வளவு விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நான் மாட்டிக்குவேன். எனக்கு இப்போ டைம் இருக்கு, நான் ஓடிடுறேன். இதோ பாரு, அடுத்த வாளுக்கு இம்மியாலும் இடைஞ்சு இல்லாம எந்த வேஷம் போட்டாலும் தப்பு இல்ல. நீ வைத்த கழுவு வந்திருக்க, நாளைக்கு கோயில்ல வேலை கிடைச்சதும் ஜீவோ கைய கால புடிச்சு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்க. அதோட பொண்ணுலயும் மறந்துடு. தட்ஸ் ஆல். கோவில்ல சுவாமி புறப்பாடு இருக்கு, போனா வர்றதுக்கு நாழி ஆகும். சந்தி பண்ணிட்டு வர்றேன், சாதம் போடு. எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் பொண்ணு. எனக்கு கூட அப்படி எழுந்து பசியா இருக்கு, இவன் வரட்டும்னு காத்துட்டு இருந்தேன். கோபா மாமி, சாப்பிடறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு வா. சரி மாமி. ஏ பானு, உன் தோப்பனார் சாப்பிட வந்துட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவை பந்தி வச்சு என்னால காத்து இருக்க முடியாது. எழுந்து வாடி, நான் படிச்சுட்டு இருக்கேன்ல, சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்க அவன் யார் வேண்டாங்கிறா.
मान सड़ वयस मटादे मध्यान अपड़े अड़ अंग कड़ि कुमिया।
பாடி இதுதான் காதலா அடராமா இது என்ன வேதமோ துண்ணிய கொட்டுங்க நேரம் நல்ல நேரம் ஒரு பூரச்சேல மாலையோடு நாளை வந்து சேரும் ஆடி பறக்கிற பாவாட முடி மறக்கிற மேலாட இரண்டும் எனக்கு நீரோட நெஞ்ச தழுவுற பூமாலை இரண்டும் எனக்கு நீயாகணும் ஒரு முல்லை வானத்துல வந்து பறக்குது பூவத்திறக்குது கள்ளை குடிக்குது கட்டி கொடுத்து கட்டில் சுகமது இடியும் வரைக்கும் இருக்கும் கட்டி பிடித்த கை விட்டு பிரிந்ததும் அடுத்த இரவின் வரவை நினைக்கு எல்லா கணக்கையும் இந்த லெட்ஜர்ல கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு விசேஷ பூஜைங்கறனால நகையெல்லாம் அம்பாளுக்கு சாத்தியிருக்கு பூஜை முடிஞ்சதும் 11 மணிக்கு அந்த கணக்கையும் ஒப்படைச்சு விடுறேன் இந்தாங்கோ ஒரு நிமிஷம் ஆஹா அற்புதம் இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே அடேங்கப்பா வடைன்னா இதெல்லாம் ஒரு பதமான வடை ஆமா இதெல்லாம் யார் செஞ்சா யாரா வா சொல்றேன் தந்தையில் மீன் வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து குட்டி குத்துராடி டப்பாங்குத்து என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா டப்பாங் குத்தா பக்கா லோக்கல் பாஷ மாதிரி தெரியறதே கரெக்ட் நீக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி அவ வர வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சிவா இருந்தது சட்டுன்னு பிக்கப் பண்ணணும்ட்ட இருங்க இருக்கோ இந்த மீச கூட அங்கதான் பிக்கப் பண்ணேடா மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேள் என்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு நம்ம மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்கு இது என்ன பிராமண லட்சணமா ஏன் பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார் அவரும் நம்மால் தானே நான் கொஞ்சம் பாரதியார் டைப் இருங்க ஒன்னு இதெல்லாம் என்ன சுயம்பாகம் தனி சமையல் ஓஹோ இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல முழுக்க மரண யோகம் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க மன்னிக்கிறோம் நேக்கு நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல எங்க வேணாலும் சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம் இதாவா ஆமா இப்ப என்னன்றப்பா ஐயோ என்னது ஐயர் பிள்ளையா நீ என்ன விட மட்டமான பாஷ பேசுறிய ஆமா இப்ப எங்க காத்துல சாப்பிட வரல இன்னும் என்னென்னமோ வரும் என்னென்னலாமோ வரும் கோபால் பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ சுட சுட சாப்பிடு மங்களம் பாத்தியா பெரிய மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறார் யார் அவரா பெரிய மனுஷன் நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்டாத யோ இரு சபையில பண்ண போற
அப்புறமா திருட்டு முண்டா எல்லாம் பார்த்தாச்சு ஒண்ணும் மறைக்க முடியாது கதவை தர என்ன ஏயா தனி சமையல்ல கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவனா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க கோயில் பிரசாதம் இல்ல நான் காலம்பரமே செஞ்சு வச்சுட்டு போனது எது புளியோதரையும் சக்கர பொங்கலுமா உண்மையை சொல்லு கோயில் எந்த திருண்ட கோயிலோடது அது வாஸ்து தான் ஆனா திருடல கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார் பத்து பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கர பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார் பத்து பரதேசிகள் கிடைக்கல ஒன்பது பேர் தான் கிடைச்சா அதனால நான் உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான் மரியாதையும் பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீயே போய் சமைச்சு சாப்பிட்டு போ ஏன் எதுக்கு ஐயோ அம்மா ஏய் எதுக்குள்ள போன வெளிய வா முடியாது நான் உள்ள இருக்க நான் அம்மா கிட்ட சொல்லாத நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கன்னு சொல்ல போற சொல்லிக்கோ எனக்கு ஒண்ணு இல்ல நீ தான் உள்ள கூப்பிட்டேன் அப்புறம் ஓ எழுபதா எழுவா என்ன கோபால் சமையெல்லாம் ஆயிடுதா ஏதோ அரைகுறை ஆயிட்டு இருக்கு மாமி ஆமா என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி எவ்வளவு ஒரு மூணு வயசு இருக்குமா ஐயோ இருபது வயசு ஆறுதுடா நம்பவே முடியல மாமி உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது அப்படியா தெரியுது ஆமா என்ன சமையல் பண்ண வெறும் வத்த குழம்பு மாமி என்னமோ கோபால் எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா நீக்கு பிடிக்கிறதே இல்ல எங்க நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம் அது மாமி நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன் அதனால நான் செஞ்சதை வந்து பொம்மநாட்டில கொடுக்கப்படாது ஐயோ நோக்கு நான் வடை பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே பரவாயில்ல இருங்க இருங்க அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்தன் அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது குடுங்க உள்ளவா இருங்க இருங்க எங்க உள்ள ஐயோ வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது நீங்க அப்படியே இருங்கோ நானே படி தாண்டி வந்துடுறேன் நடங்க குடுங்க மாமி கை நீட்டுங்க எதுக்கு கையை நீட்டுங்க சொல்றேன் ஒண்ணுல கண்ணுல ஊத்திட்டேன் இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும் இல்ல என் பொண்ணு பொண்ணா நீங்க செய்யலையா உங்க பொண்ணா செஞ்சது நான் தான் செஞ்சேன் என் பொண்ணு கூட உன்ன மாதிரிதான் சொன்ன அத நினைச்சேன் உருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது உருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது தவறான பொருளாகும் கரெக்டானே ஒன்னும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல இல்ல இல்ல ஸ்ரீராமனுடைய அஸ்திரம் அஸ்திரம் என்பது அம்பு ஸ்ரீராமனுடைய அம்பு எப்போதுமே குறித்தவராது குறித்தவராத ராம அஸ்திரம் என்பதுதான் காலப்போக்கிலே உருவிக்கேற்ற ராமேஸ்வரம் என்று மாறியது ராமாயணத்தை நான் தலைகீழா புரட்டிருக்கேன் இந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி எனக்கு தெரியாம பிடித்து நமஸ்காரம் வா கோபால் மாமி நீங்க இங்க வந்து பாக்க சொன்னதா சொன்னா அதான் வந்தேன் உள்ள குப்பை கூட இருக்கும் குத்தம் பண்ண வர சொல்லியிருப்பா போய் பண்ணும் கொஞ்சம் நில்லு கோபால் நீங்க இப்படி வாங்க என்ன இப்படி வாங்கோன்னு நீ உட்காரு கோபால் ஒண்ணும் இல்ல கோபால் அர்த்தமும் அனர்த்தமும் சொல்லி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் நான் உதவியா இருக்கட்டுமே இவரை கூப்பிட்டேன் அது ரொம்ப உபதிரவமா போச்சு இனிமே நீ எழுது அண்ணா அண்ணா இது ரொம்ப பாவம் என் சர்வீஸ் என்ன இவன் பயஸ் என்ன டூ சென்சல் பண்றேன் நீர் பிராமணனா பிறந்துட்டீர் ஆனா அதுக்குண்டான லட்சணம் எதுவும் இல்லை கோபாலன் தான் சுத்த பிராமணன் யாரு இவனா வேலையை டிஸ்டர்ப் பண்ணாதே நீங்க போய் பெருக்குங்க கோபால் நீங்க சொல்லுங்க ஏ கோபால் உன் தோப்பனாருக்கு என்ன உத்தியோகம்
உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்போ எங்க ஆளுங்க பூரா அதுல கலந்துகிட்டு இன்னையில இருந்து வெள்ளக்காரனுக்கு சவரம் பண்றது இல்லன்னு சபதம் எடுத்தோம். அதுக்காக எங்க ஆளுங்களை எத்தனையோ பேத்த ஜெயில போட்டு எலும்பை எண்ணிட்டாங்க. அப்ப கூட நாங்க இறங்கி அப்படிப்பட்ட எங்களை இலக்காரமா பார்க்காம உங்க லெவலுக்கு பாருங்கன்ற தோப்பனார் பண்டிதர் தந்திரத பண்டிதரோ அதேதான் பூர்வீகம் போட்டு மூட்டி ஊர்ல இருக்கவ அத்தனை பேர் குடுமியும் தோப்பனார் கையில தான். என்றாடே கோபால் கொப்பா எப்பவும் ஷார்ப்பா எட்டொன்னு துண்டு ரெண்டும் பேசுவார். ஒரு நாள் பழப்பே போச்சு. ஐயா இவ்வளவு பெரிய ரோடு இருக்கோ சொன்ன கேளுமா பிரேக் குடிக்கலமா சாமி சாமி இரு இரு எப்ப பார்த்தாலும் ஏமலே வந்து மோதிட்டு இருக்காங்க. சரி என்னதா இருந்தாலும் ஆம்பளை இல்ல செருப்பு கீழே போடு பையா சைக்கிள் எடு இரு அவன பாத்துக்கிறேன் நேர வேற இனிமே எப்ப மீன எல்லாம் கழுவி சரி அழுகாத விடு. ஜிலேபி கண்டத அந்த ஆத்துல அதிகம் போலக்கு வேறால இந்த பக்கம் கிடைக்காது. அதுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துல போணும் சாமி. ஏ சாமி உங்களுக்கு மீனுக்கு ஆகாது எப்படி இவ்வளவு விவரமா பேசுறீங்க? எனக்கு மீ ஆமா நான் பிராமணனோ நேக்கு மீன்னால பிடிக்காது பிடி 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 காலம் காத்தால எது தொட்ட அபச்சார அபச்சாரம் நீ போ. சே 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 ஒரு பொம்ம நாட்டுக்கு உதவி பண்றவன் மனிதாபிமானத்தை பாராட்டு. அதுக்காக கண்டதெல்லாம் தொட்டுட்டு அப்படியே ஸ்ரீமடத்துக்குள்ள வர்றது என்ன கோபாலா நான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன்ல நீ பாட்டுக்கு சவ லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருந்தா எப்படி? இல்ல மாமே புதுசா சவ வாங்கிட்டு வந்தேன் கடக்கார சீமந்தியோட கொடுத்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவன் தண்ணி ஊத்தி ஃப்ராட் பண்ணிட்டான். நீங்க பாருங்க கீழே டச் பண்ணுங்க. என்னது கீழே நடுக்கட்டையில கருப்பட்டையில நல்லா டச் பண்ணுங்க. அங்க வந்து அவ்வளவு நன்னா இருக்காதுப்பா. மாமி மேல போனா கீச்சு மூச்சுட்டு இருக்கும் கீழே இறங்க இறங்கத்தான் சுகம். இதோ இப்ப நான் வந்துட்டு பாருங்க. ஏன் கோபால் உனக்கு சங்கீதம் கூட வருமா? என்ன அப்படி கேட்டு எங்க ஊர் பக்கம் வந்து சாதாரண கோபால்னு சொன்னா யாருக்கும் தெரியாது சங்கீத கோபால்னு சொன்னா தான் கரெக்ட் அட்ரஸே சொல்லுவா. எங்க பாடுங்க இல்ல இல்ல பாருங்க நான் ஒரு தடவை பாடுறேன். செண்பக பூ விரித்தே செண்பக பூ விரித்தே செண்பக பூ விரித்தே குட் கண்ணன் கண்ணன் நன்னா கொஞ்சுங்கோ கண்ணன் 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 கரெக்ட் செண்பக பூ விரித்தே கண்ணன் சாமரம் வீசிடுவான் வீசிடுவான் வா 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 வா. யோயோ ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும் இல்ல வாய மூடிட்டு இருக்கணும். என்னையா பண்ணிட்டு இருக்க மாமி? இட்ஸ் எ கிரேட் இன்சல்ட் டு மீ. இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன பேச முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்க. சும்மா ரெடி கோபால பத்தி உனக்கு தெரியாது. சங்கதியில என்னமா பிடிக்கிறான் தெரியுமா? சங்கதி மட்டுமா பிடிக்கிறார் காக்காவும் நன்னாவே பிடிக்கிறார். சரி அத விடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க. இன்னும் நிறைய பேட்டர்ல பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். மாமி எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா? பாட்டு கத்துக்கிறதுக்காக. சாரி மாமி நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன்னு உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. நீங்க நாலு பேர் அந்த லைன்ல இருக்க ஐயர்கள் டோசல் பண்ணுங்க. ஒரு 50 ரூபாய் டொனேஷன் கொடு. சொன்னா கேளுங்கப்பா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு மருந்து வாங்கத்தான் புறப்பட்டேன் அதுக்காக தான் இந்த பணம். என்னம்மா உன் குழந்தை உடம்புக்கு? வயிற்று வலி. வயிற்று வலியா? ஏண்டா நீ கூட வயிற்று வலின்னு ஏதோ கஷாயம் சாப்பிட்டே. என்ன கஷாயம் அது? மதுக்கஷாயம். அது வில 5 ரூபாய் தான். அதை வாங்கி குழந்தை கொடுங்க சரியா போயிடும். ஏண்டா இந்த 5 ரூபாய்
நவராத்திரி விழா பாட்டு போட்டி இசைச்செல்வி பானுமதியை எதிர்த்து கும்பகோணம் கோபால் பாடுகிறார். என்னது பெட்டி மாத்திரம் இருக்க ஹார்மோனியத்தை காணோம்? உங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல. 500 ரூபாய் பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஓட்டியில கலந்துக்கிற உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனா நீ எதுக்கு போய் போடுறது யார் தெரியுமா? செல்வி பானு, சங்கீத பரம்பரை. டிஸ்கரேஜ் பண்ணாதே, நான் எப்படியாவது ட்ரெயின் பண்ணி ஜெயிச்சுடுவேன்.
இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்டே சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன் வேண்டாம் எனக்கு தன்னம்பிக்கை உண்டு முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலே நான் ட்ரை பண்றேன் ச பா 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 பானு நிஜமாவே சங்கீத பாரம்பரியா பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன் தோப்பனார் தோப்பனார் சங்கீத கலா ரத்னா அவ தோப்பனார் தோப்பனார் சங்கீத கலா சாம்ராட் இந்த சுலபமான குறுக்கு வழி இருக்கிறதா சொன்னேளே என்னது முனே வழி தான் இருக்கு முதல் வழி என்னவோ அவ பாட்டு பாடுறதுக்கு முன்னால துப்பு மிளகு திப்பிலி பால சூடா போட்டு சாப்பிடுவா எப்படியாவது பேதி மாத்திரை அதுல கலந்துரு கூட்டில புடுங்கோ புடுங்கு புடுங்கோ இட்ஸ் டூ மச் இரண்டாவது வழியை சொல்லுங்க பத்து பதினஞ்சு கரப்பாம்பூச்சியை பொட்டமா கட்டிக்க அவ டாப் சுத்தியில பாடும்போது நல்லா அவுத்து விடு கரப்பாம்பூச்சினா பானுவுக்கு ஒரே அலர்ஜி சகல சுத்தி போட்டு இது வேண்டாம் கரப்பாம்பூச்சின்னா நேக்கு கூட கொஞ்சம் அலர்ஜி இத விட ஒரு பெட்டர் ஐடியாவை நான் சொல்லட்டா சொல்லுங்க நான் பாடுறச்ச என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா அத புடுங்கி என் தலையில ஒரே போடா போடுங்க அதோட நான் அவுட் இதுதான் நாட்டுல லேட்டஸ்ட் ஃபேஷன் ஓகே நான் யோகினா தான் இருந்தேன் இந்த கரப்பாம்பூச்சி பேதிக்கு மாத்திர எல்லாம் இவ யோ இரியா நடையா கோயிலுக்கு கோயிலுக்கு எதுக்கு நேக்கு சங்கீதம் வராது முட்டாள் தரமா பேர் கொடுத்துட்ட வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடு நேக்கு சங்கீதம் பிரம்மாண்டமா வரும் அப்படியா சரி கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரை என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க சங்கீத கலாபூஷன் கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரை என்ன நேக்கு கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது பின்ன எதுக்குயா பேர் எழுதி கொடுத்த எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 ரூபீஸ் அர்ஜென்ட் நீட் பாட்டு போட்டியில ஜெயிச்சோம்னா 2,500 கொடுக்கறதா சொன்னா அதான் தவணை முறையில சேர்த்தலாம் பேர் கொடுத்தேன் சரி வந்து வாபஸ் வாங்கிக்கோ ஜெயிச்சு நானே அந்த பணத்தை கொடுத்துறேன் நோ இட்ஸ் எ பிரஸ்டிஜ் இஷ்யூ என்ன கௌரவ பிரச்சனை இல்ல இப்ப என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னியே அது இன்னொரு தடவை சொல்லு கோல்டன் வேர்ட்ஸ் cannot be repeated இப்ப மரியாதையா வாபஸ் வாங்க போறியா இல்லையா நீக்கு கேள்வி ஞானம் உண்டு நீ என்ன ராகத்துல என்ன சொல்ல பாடினாலும் நிச்சயமா நானும் தம் கட்டி பாடிடுவேன் God is my side. Definitely, I am going to defeat you. Yo, Nirthiya, Carnatic music was here. What am I there? Here, the new boy, Avila. Shut your mouth, man. We won't go, man. I will smash your panaya. Get out. Hey, let me bury you. Go on, man. In the Kacheri Medile, electric guitar drums are like Kirtan Kosti, Pan water there. Avale on a quasi sona, Teddy Benidua, another drum cost a book pane. அது சரி அதனாலதான் தொழில் ரீதியா டிரம்ஸ் பெருசா இல்ல மிருதங்க பெருசான ரெண்டு பேத்துக்குள்ளயும் சண்டை போல இருக்கு ஆமா இது ரெண்டு எப்படிங்க ஒத்து வரும் அல்லவனுக்கு புல்லுமாயுதம் போய் ஜமாயி என்னது எதுக்கு இத்தனை பேர் ஓடுறாங்க இவெல்லாம் பானுவோட ரசிகர்கள் பானுக்கு இத்தனை ரசிகர்களா பங்கா கதை கோபாலா பங்கா கதை கிராமரான பொம்பளினாலே நாட்டுல ஒரு கிரேஸ் தான் நீ மட்டும் மேடையில் ஏறு எல்லாம் தலைகளா மாறிடும் என்ன பாட வரல ரெடி இருங்க ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம் நான் விட்டு கொடுக்கணும் அதானே சச்சா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு தம் இல்லாத ஆள் கிடையாது என்ன நீ பாட்டுல என்ன வேணாலும் பாடிக்கோ ஆனா சாசா ரீரி காகா மாமான்னு இந்த சொர வரிசை மட்டும் தயவு செய்து பாடாத இது எங்கிருந்து வாடகைக்கிட்டே ஜோதிராண்டி இதுவும் சரி சொன்னது ஞாபகம் இருக்கல்ல சாசா ரீரின்னு சொர வரிசை மட்டும் தயவு செஞ்சு பாடாத சொர இல்லாத எப்படியா கர்நாடக சரி புரியாம பேசாத இங்க இருக்கிற ஜனங்க அவ்வளவு ஸ்டாண்டர்ட் கிடையாது நீ பாட்டுல சொர வரிசை பாடினா அவங்களுக்கு புரிய வேண்டாம் நோக்கு தெரியாதுன்னு சொல்லு இப்ப என்னங்கிற சொடா புட்டி சொரம் பாடுறதும் பாடாததும் என் மூட பொறுத்திருக்கு போடிடாத வந்து பாடு சங்கீதம் சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும்
வருகிற அருள் இது மேட ஏறியதும் பாடல் ஓடி வரும் ராகம் பாவம் கேளு முருகன் திருவடி தருகிற அருள் இது மேட ஏறியதும் பாடல் ஓடி வரும் ராகம் பாவம் கேளு நீலக்குயிலினமும் சோலக்கிடியினமும் கானம் பாடதினம் யாரை கேட்கிறது சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது போதும் நிறைகுடம் இவன் என புரிந்திடும் நிலை வரும் போக போக பாடு சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும் பாடு கலைவாணி தெரிந்தவை பாடும் வீதம் தோற்றிடுமோ முத்து தமிழிசை முற்றும் அறிந்தவன் முன்னால் ஏன் இந்த தலையனமோ சிறு கிளி பருந்தென பறக்காது பருந்துகள் கிளியென பேசாது எதற்கு விளக்கம் உனக்கு நடுக்கம் புகழும் பரிசும் எனக்கே எனக்கே சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும் கூடம் இவன் என புரிந்திடும் நிலை வரும் போக போக பாரு சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும் பரீட்சையில் ஜெயித்தபின் இன்னும் என்ன வேண்டும் சங்கீதம் பாட கேள்வி ஞானம் இது போதும்
கலாரசீர்களுக்கு எனது வணக்கம். இங்க பாப்பா. பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கூடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று. ஆனால் இன்றைக்கு இந்த நாருடன் சேர்ந்து பூவும் நாறிவிட்டது. இந்தாப்பா இந்த மாலையை நீயே வச்சுக்கோ. பேத்தி பானுவுக்கு சங்கீதத்தில் நல்ல ஞானம். ஆனால் இன்று இவருடன் சேர்ந்து அவளும் எடுத்த லூட்டி இருக்கிறதே தரிக்க முடியவில்லை. இது சங்கீதத்திற்கே ஒரு பெரிய அபச்சாரம். நல்ல வேலை பேத்தி பானு இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திட்டான். தொடர்ந்துறையாத ஆளோட போட்டி போடுறது தப்புன்னு நினைச்சு இன்னைக்கு போட்டியிலிருந்து வாபஸ் வாங்கிட்டானான். கேள்விங்க ஆரம்பித்தனாலேயே கோபாலன் எவ்வளவு நன்னா பாட முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கத்தான் கூட பாடினாலாம். மொத்தத்துல அந்த அசடு சங்கீதத்தை விட இவனை ஒரு பெரிய மனுஷனாக வச்சு இப்படி ஒரு தாகம் பண்ணியிருக்கான். உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா மாமா? வாய் திறந்து கூப்பிட வேண்டியதானே, காலங்காத்தால விசில் அடிச்சுண்டு. விஷயமே விசில் அடிக்கிற விஷயம் தான் பா. மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு காலனா பிரயோஜனம் இல்ல, நோக்கு கோடி ரூபாய் வரும். கம் ஆன் குயிக். ஆத்துல யாரும் இல்ல, இருந்தாலும் மறவா போய் பேசலாம். ஃபாலோ மீ. அனுமாரா புறக்க வேண்டியவர். அனு இப்ப நான் உங்ககிட்ட 100 ரூபாய் கடன் கேட்டா என்ன சொல்லுவ? மண்டையில உடைப்ப. ஒரு விஷயத்தை கேட்டா 100க்கு பதிலா 1000 கொடுப்ப. கோபாலன் அந்த கோபாலன் அந்த கோபாலனோடு நீ ஆடுவாய். சந்தோஷப்படுவேன் லெட்டர் கொண்டு வந்தேன். நமக்கு பிடிச்ச பூ எத்தனையும் இருக்கலாம்,